தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடன் சொத்து குவிப்பு வழக்கில் கைதாகி சிறை சென்ற வி கே சசிகலா இன்று விடுதலையானார் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து பத்து கோடி ரூபாய் அபராதமும் செலுத்திவிட்டதால் பரப்பன அகரஹார சிறையிலிருந்து இருந்து அவர் விடுதலையானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று அவர் விடுதலையாவார் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அவருக்கு கடந்த வாரம் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் அவர் பெங்களூரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவார் தண்டனை காலம் முடிந்து விடுதலை செய்யப்பட்டதற்கான ஆவணத்தை சிறைத்துறை அதிகாரிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சசிகலாவிடம் நேரில் சென்று வழங்கியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதையடுத்து சிறை கைதி என்ற அடிப்படையில் சசிகலாவுக்கு மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வந்த காவல்துறை பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்படும் என்று தெரிகிறது அதே சமயம் அவரது தரப்பு வழக்குரைஞர்களின் கோரிக்கையின்படி சசிகலாவுக்கு தொடர்ந்து காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது இது தொடர்பாக பிபிசி தமிழிடம் பேசிய சசிகலாவின் வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் இங்கு வழங்கப்படும் சிகிச்சை திருப்திகரமாக உள்ளதால் அவரை தனியார் மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினார் மேலும் சசிகலாவுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டு பத்து நாட்கள் கொண்ட சிகிச்சை காலம் முடிவுக்கு வர உள்ளதால் அவர் அடுத்த இரண்டு அல்லது மூன்று நாட்களில் மருத்துவமனையிலிருந்து வெளியேற அனுமதி வழங்கப்படும் என்று தெரிகிறது என கூறினார் சசிகலாவின் ஆதரவாளர்கள் சிலர் மருத்துவமனை வளாகத்தின் முன்பு திரண்டுள்ளனர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அப்போது அதிமுகவின் பொது செயலாளரான சசிகலாவை குற்றவாளி என்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தீர்ப்பளித்த இந்திய உச்சநீதிமன்றம் அவருக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையையும் விதித்தது அதாவது பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உச்சநீதிமன்ற அமர்வு உறுதி செய்திருந்தது